அப்போ விக்கிரகத்தை வணங்கறவங்களுக்கு ஒரு நிம்மதி சமாதானம் கிடையாது. பெருமையுள்ள ஆவிகள் இப்படி ஜனங்களை இழுக்குது நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு. அடுத்தது குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. நல்லா தெரிஞ்சுங்க, தப்பு செய்யாதவங்களை நம்ம திட்டக்கூடாது, தப்பு செய்யாத நிரபராதிகளை நம்ம கோபப்படவே கூடாது. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், நல்லா தெரிஞ்சுக்கிச்சு அவர் மேல தப்பே இல்லைன்னு. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு துணை இருப்பார், உங்க மேல ஒரு தப்பும் இல்லை அப்படி சொல்லி ஆறுதல் படுத்தி அவங்க பக்கம் நிக்கணும். ஆனா இப்ப சமுதாயம் என்ன பண்ணுதே, தப்பு செய்யாதவங்களதான் குற்றவாளியா தீர்க்குது. யோசேப்பு ஒரு தப்பு செய்யல, போட்டாங்க பாரு ஒரு அபாண்டமான பழி, அதோட பிடிச்சு போட்டாங்க ஜெயில. தேவனாகி கர்த்தர் யோசேப்போடு கூடவே அந்த சிறைச்சாலையில இருந்தார். கையை தட்டி எல்லாரும், நீங்கள் குற்றம் செய்யாமல் நீங்கள் தவறு செய்யாமல் அபாண்டமாய் தண்டிக்கப்படும் பொழுது உங்களோடு கூட இயேசு இருக்கிறார். தப்பு செய்து தண்டிக்கப்பட்டா அதுக்குரிய தண்டனை அது வந்து சரியாயிச்சு. தப்பு செய்ததுக்கு தண்டனை, ஒரு தப்பு செய்யாத ஒரு பரிசுத்தவான் மேல அபாண்டமா பழி போட்ட அந்த யோசேப்பை தான் எகிப்து தேசத்திற்கு ராஜாவாக தளபதியாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தினார். கூட மேல ரதத்துல ஏற்றி கொண்டு சொல்றா ராஜா, நான் சும்மா பேருக்கு தான், எல்லா அதிகாரமும் யோசேப்புக்கு தான், எல்லாம் ஊட்ட விட்டு வெளியே வா, தண்டலிட்டு பணியுங்கள். யாரும் விழுந்திருக்கணும் அப்ப காலில், அந்த டைம்ல யாரும் விழுந்திருக்கணும், போத்திபாருடைய மனைவி யோசேப்பு பார்த்திருப்பாரு. இப்ப மானத்தை வாங்க முடியும் அவரால், வாங்கவா இப்ப சொல்ல உண்மை, நான் உன்னை தப்பா அழைச்சுனா ராஜா இல்ல நான் பொய் சொல்றேன் அப்படி எல்லாருக்கும் முன்னாடி மானத்தை வாங்க கூடாதுன்னு சொல்லி, அதுக்கு மானம் இருந்தா தானே வாங்கறதுக்கு, அமைதியா இருந்துட்டா இருப்பாரு. அதான் மனிதன், ஒருத்தர் மானத்தை அவங்க குற்றவாளியா இருந்தா கூட தனித்து போய் சொல்லி திருத்தலாமே தவிர மற்றவங்க முன்னாடி அவங்கள அவமானப்படுத்த கூடாது. அதான் மனித தன்மை. பத்து பேருக்கு முன்னாடி யாரையும் நம்ம அவமானப்படுத்த கூடாது. நம்ம யாருனாலும் அவமானப்படுத்திட்டோம், ஏனென்றால் அவமானப்படுத்தப்பட்ட இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படவே கூடாது, என்ன நேரிட்டால் வினை மேல் வினை வந்தாலும், எஞ்சாது பிள்ளை மித்ரு சத்ரு ஆனாலும், மனையோரே கொள்ளை போனாலும், வானம் இடிந்து விழுந்தாலும், நெஞ்சே நீ கலங்காதே. பக்தர் வேதநாயகம் சாஸ்திரியார் பாடினார், என்ன ஆனாலும் நீ கலங்காதே. அதனாலதான் அங்க போட்டா இருப்பார், குற்றம் மற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. நம்ம கை சுத்தமா பரிசுத்தமா இருக்கும், தப்பு செய்யாதவங்கள போட்டு அடிச்சிட கூடாது, எந்த தவறான காரியம் இந்த கையில காணப்படக்கூடாது. துருவ ஆலோசனை பிணைக்கும் இருதயம், ஏன்னா இருதயம்னா ரொம்ப முக்கியம். எல்லாவற்றை காட்டிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய ஏற்பாட்டிலும் இயேசு அதை ரிப்பீட் பண்ணி சொல்றார். ஏனென்றால் இருதயத்திலே இருந்து கொல்லாத சிந்தனைகளும் வேசித்தனங்களும் விபச்சாரமும் கபடும் வன்கண்ணும் காம விகாரமும் மதிகேடும் பொய்யும் களவும் பட்டியல் நீளுகிறதே புறப்பட்டு வரும். இவைகளே மனிதனை தீட்டுப்படும். பைபிள் காலத்துல ஒருத்தனுக்கு லெப்பர்சி குஷ்டரோகம் வந்துட்டா அவனே கத்தணும், பாளையத்துக்கு புறம்பே போயிருந்தோம், லெப்பர்சி இல்லாதவங்க யாருனா அந்த பக்கம் வந்தா தீட்டு தீட்டு அப்படின்னு அவனே கத்தணும். ஓஹோ எங்க லெப்பர்சி இருக்கிறாங்க, தொழு நோயாளிகள், இந்த பக்கம் போக கூடாதுன்னு அவங்க வேற பக்கம் போயிடுவாங்க. எவ்வளவு அவமானம். இயேசு வந்தார், எதியா தீட்டு, தோல்ல உடம்புல தோன்ற அந்த வியாதியா தீட்டு, அல்ல அல்ல, அது உலகத்தோடு முடிவடைகிறது. உன் வாயிலிருந்து புறப்படுகிறதே மனிதனை தீட்டுப்படுத்த. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்,
உன் இருதயத்தின் எண்ணங்களில் மூலமாய் நீ பேசுகிறாய், அது உன்னையும் தீட்டுப்படுத்தும், அதை கேட்கிற அடுத்த நபரையும் வேதனைப்படுத்தும். சில பாவங்கள் அவங்களையும் வேதனைப்படுத்தும், அது எதிர்கட்சியும் வேதனைப்படுத்தும். சில பாவங்கள் அவங்கள மட்டும்தான் வேதனைப்படுத்தும், எதிர் தரப்ப வேதனைப்படுத்தாது, ஆசீர்வாதம் தான் வந்து சேரும். கரெக்டுங்களா? இப்ப பொய் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் அது பொய்ன்னு, அதை கேட்கறவங்க நம்பிதான் ஆகணும். அதே போலதான் எல்லா காரியமும் சரி, வாயை திறந்து பேசுறது மட்டும்தான் எதிர்தரப்பை வேதனைப்படுத்தும். மற்றவங்க ஒன்றும் வேதனைப்படும்படி நாம் நடந்து கொள்ளவோ பேசவோ கூடாது. அதான் சொல்ற துராலோசனை எப்படிங்க கூட, ரெண்டு பேரும் உட்காந்து தப்பான ஆலோசனை பண்ணக்கூடாது, நல்ல ஆலோசனை செய்யணும். துராலோசனை பண்ணிக்க இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். என் பையன் நடந்து தெரிந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவன் காலு சுவிசேஷத்துக்காக தான் போகணும்னு சொல்லி இயேசு பாதம்னு பேர் வச்சிருப்பாங்க. யாரா இங்க இருக்கிறீங்களா? இயேசு பாதம். பரவாயில்ல, தைரியமா பேசலாம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடாதுல்ல, நான் எங்க போனாலும் சொல்ற உதாரணம் தான். ஆனா அந்த பாதம் வளர்ந்து 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 அப்பா அம்மா நினைச்ச மாதிரி எதுக்காக அந்த பேர் வச்சாங்களோ அத அவன் செய்யல. அவன் பாதம் டாஸ்மாக்கு போகுது, சினிமா தியேட்டருக்கு போகுது, யார் என்ன அடிக்கணும்னா என்கிட்ட சொல்றான், நான் போறான்றான். பேரு இயேசுப்பா. பாவ பாதமா மாறி போச்சு. அப்போ தப்பான காரியத்துக்கு உன் காலு போகக்கூடாது. கூடுமான வரைக்கும் வெளியே போகாத. இப்போ ஒருத்தர் சொன்னாரு, வாயை மூடி வாயை மூடி, என்ன மூடவே இல்லையா, இப்ப மூடிக்கணா, கொரோனா வந்த பிறகு அந்த மாஸ்க் போட்டு அதை சொல்றாரு. ஆண்டவரே இந்த அற்புதம் செய்தார் எனக்கு, எவ்வளோ சொல்லிட்டு நான் ஆரம்பத்துல இருந்து வாயை மூடு மூடு மூடுறதே இல்லை, ஒன்றும் ஓவரா பேசுவேன். ஆனால் அந்த கொரோனா வந்துச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாஸ்க் போட்டு மூடணும் மூடணும் தான், வாயை திறந்தா வந்துருமோ என்னமோ கொரோனான்ட்டு பயந்துக்கிட்டு தரகிறதே இல்லை அப்படியே. அது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ அந்த மாஸ்க் இருந்தாலானா எப்பவுமே அமைதியாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்.